ஹலோ கைஸ், இன்னைக்கு லஞ்ச் சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் வாங்கியிருந்தோம், அதுக்கு தக்காளி, மல்லி புதினா, ஒரு லெமன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் வச்சுட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் போட்டு ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்ச அப்புறம் அதில் ஆனியன் சேர்க்கணும். ஆனியன் நல்லா சேர்த்து அதில் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் பொன்னிறம் ஆனோனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அடிபிடிக்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மல்லி புதினா சேர்த்தோன்னே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். அடிபிடிக்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்து அதையும் ஒரு பரட்டு பரட்டணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் ஹாஃப் லெமன் புளிப்புக்காக கொஞ்சமாக பிழிஞ்சு விடணும். இது கூடவே ஒரு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது, அதுக்காக சேர்க்குறோம். பிரியாணினாலே தயிர் சேர்க்கணும். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் வெந்து வரும், இதை மூடி வச்சிடணும். இப்போ 50% சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்க்கணும். நாங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்க அரிசியை போடணும். அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா. ஏன்னா அரிசி வந்து தண்ணி கூட சேர்ந்து மசாலாவும் சேர்ந்து நல்லா அடிபிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 விசில் வச்சு முடியணும். அவ்வளோதான் பிரியாணி ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு தான், வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ.